ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பரான இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை கிலோ வந்து இறால் வந்து எடுத்திருக்கேன். இந்த இறால் பார்த்திங்கன்னா டைகர் இறால். இது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து அதை நான் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா மஞ்சள் எல்லாம் போட்டு நம்ம கழுவி எடுத்துட்டு ஊற வைக்கணும் ஒரு 20 மினிட்ஸ். அதாவது ஒரு ஸ்பூன் வந்து மிளகும், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் ஹாஃப் ஸ்பூன் வந்து டீஸ்பூனில் வந்து ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சளும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டு 20 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அதுக்குரிய மசால் ரெடி பண்ணிடலாம். வெள்ளைப்பூடு பார்த்திங்கன்னா 8 to 9 பல் வந்து வெள்ளைப்பூடு. இஞ்சி வந்து 1 இன்ச் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். சோம்பு வந்து இந்த ஸ்பூன் அளவில் வந்து 3 போட்டுக்கணும். ஸ்டார் பூ வந்து 1, 2 அல்லது 3 போட்டுக்கணும். அதாவது உங்கள் இறால் அளவை பொறுத்து நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் கூட வந்து வச்சுக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பட்டை வந்து 1 இன்ச் அளவு போட்டிருக்கேன். கிராம்பு வந்து 1-5 கிராம் போட்டிருக்கேன். ரொம்ப வேணாம், அப்புறம் காரமாயிரும். மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனில் வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம வந்து பெப்பர் வேறு அதில் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். நீங்கள் வேணால் பெப்பரை கூட போட்டுட்டு மிளகாய் பொடியை வேணால் கம்மி பண்ணிக்கலாம். கரம் மசாலா பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வந்து கடாயை வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேவையான எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை ஒரு பே லீஃப் போட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே, இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் வந்து பாதி பொன்னிறமாக வர வரையும் நம்ம வந்து நல்லா வதக்கணும். அது வதக்கினோடனே ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ரொம்ப பெருசு வேணாங்க, மீடியம் அல்லது ஒரு சின்னது அந்தளவு தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வரப்போ வந்து அதில் போட்டு இது ரெண்டும் வந்து நல்லா மசிகிறப்ப நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மசாலையும் இதில் ஆட் பண்ணணும். பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா மசிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவே இதில் வந்து போட்டு 2-3 மினிட்ஸ் வந்து அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலையும் போட்டுடலாம். உப்பு வந்து தேவையான அளவு, நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கிறப்ப உப்பு போட்டிருந்தீங்கன்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 2-3 மினிட்ஸ் வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலையும் அதில் போட்டாச்சு. இது உங்களுக்கு வந்து நல்லா கிரேவி அதிகம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகம் ஊற்றிக்கலாம். இல்லை ஓரளவு போதும்னா நீங்கள் வந்து கம்மியாக தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தலை மேலே தூவி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு. நம்ம இறால் கிரேவி ரெடி. இது வந்து சப்பாத்திக்கு இட்லிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. 1/2 hour வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நம்ம உங்களை ஒரு அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷில் நான் பார்க்குறேன்.